வெல்கம் பேக் ஃப்ரெண்ட்ஸ். பாஸ்ட் மெமரிஸ், கடந்த கால நிகழ்வுகள், கடந்த கால நினைவுகள் என்றும் நம்மால் எடுத்துக்கொள்ள முடியும். நாம் எல்லாருமே நம்முடைய வாழ்க்கையில் முன்பாக, பல ஆண்டுகளுக்கு முன்பாக நடந்த காட்சிகள், நினைவுகள் அல்லது நிகழ்வுகளை நாம் சிந்திக்கிறவர்களாக இன்றைக்கும் இருந்து கொண்டு வருகிறோம். அது அந்த நினைவுகள், நாம் அதை யோசிக்கும் பொழுது நம்முடைய எதிர்காலத்தை அது பாதிக்கிறதாக இருக்கிறதாம், அல்லது நம்முடைய நாம் வாழுகிற தற்போதைய காலத்துக்கு அது உதவியாக இருக்கிறதா, அல்லது நம்மை நாமே குற்றப்படுத்துகிற நினைவுகளாக அந்த கடந்த கால நிகழ்வுகள் இருக்கிறதா என்பதை நாம் யோசிக்க வேண்டும். ஏனென்றால் பழைய காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே, சிறு வயதிலே நடந்த துக்கமான நினைவுகளையும் நாம் இன்றைக்கும் சிலர் நினைத்து கொண்டிருக்கிறோம். இது சரிதானா என்பதை நாம் யோசிக்க வேண்டும். நான் இன்றைய என்னுடைய வகுப்பறையில் இருந்து கொண்டிருக்கும் பொழுது என்னுடைய பேராசிரியர் பாஸ்ட் மெமரிஸ் இன்ஸ்ட்ரக்ட்ஸ் ஃபியூச்சர் இன்வைட்ஸ், கடந்த காலங்கள் எதிர்காலங்களை அறிவுறுத்துகிறது என்பதாய் சொல்லுகிறார்கள். அந்த கொயட்ஸ் வால்டோ எமர்சன் அமெரிக்கன் ஸ்பீச்சர் பேசிய ஒரு காரியத்திலிருந்து, பாஸ்ட் இன்ஸ்ட்ரக்ட்ஸ் ஃபியூச்சர் இன்வைட்ஸ், கடந்த காலங்கள் வருங்காலங்களை அறிவுறுத்துகிறது என்பதாய் அதனுடைய தமிழ் அர்த்தம் பொருந்துகிறது. உண்மையாகவே நம்முடைய கடந்த காலங்கள் நம்முடைய வருங்காலங்களை நமக்கு அறிவுறுத்துகிறதாக இருக்கிறது. ஏனென்றால் ஆனால் அறிவுறுத்துகிறதாக இருக்கும் பொழுது அது நம்மை தவறான ரீதியாகவும் அறிவுறுத்தக்கூடும், நன்மையான முறையிலும் நம்மை அறிவுறுத்தக்கூடும். ஏனென்றால் நாம் கடந்த காலங்களிலே சில காரியங்கள் நமக்கு எதிர்பாராத விதத்திலே தீமையாகவும் தோல்வியாகவும் எதிர்பாராத விதமாகவோ நடந்திருக்கலாம், அல்லது நன்மையான முறையிலே நடந்திருக்கலாம். ஆனால் அதை குறித்து நாம் யோசிக்கும் பொழுது, தற்போது இந்த காலத்திலே அதையே சிந்தித்து அதையே பற்றி யோசிக்கும் பொழுது, நாம் எதிர்காலத்திலேயே நம்முடைய எதிர்காலத்திலே நாம் தோல்வியடைகிறவர்களாக இருக்கக்கூடும். ஏனென்றால் சில வேளையிலே நாம் கடந்த காலத்தை குறித்து யோசிப்போம், ஆனால் அது நம்முடைய தோல்வியாக இருக்கும் பட்சத்திலே நம்மை தற்போதைய நிகழ்வுகளிலே, தற்போதைய நிமிடங்களிலே நம்மை நாமே காயப்படுத்துகிறதாக, நம்மை கவலைக்குட்படுத்துகிறதாக தான் அந்த கடந்த காலம் நமக்கு இருந்திருக்கும். ஆகவே நாம் குறிப்பாக அதிகமாக நாம் நம்முடைய கடந்த காலங்களை தவிர்த்து விடுகிறது நல்லமாகவே இருக்கும். ஏனென்றால் அது நம்மை மிகவும் காயப்படுத்துகிறதாக, நம்மை குட்டப்படுத்துகிறதாக இருக்க வாய்ப்புள்ளதாக இருக்கிறது. அதே வேளையிலே கடந்த காலங்களை நாம் நினைப்பதும் நமக்கு சரிதான். ஏனென்றால் எல்லாருமே நாம் நினைக்கும் பொழுது சில நல்ல தருணங்கள், சில சந்தோஷமான அனுபவங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே இருந்திருக்கும். அதை நினைத்து நாம் சந்தோஷப்படுவோம். ஆனால் அதை நினைத்து விட்டு நம்முடைய வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட சந்தோஷம் இனிமேல் எப்பொழுது கிடைக்கும் என்று நாம் யோசிக்கிறவர்களாக தான் இருக்கிறோம். ஆகவே நாம் யோசிக்கும் பொழுது நல்லவைகளை யோசிப்போம், ஆனாலும் அதிகமான எதிர்பார்ப்புகள் நம்மிடத்திலே இருப்பது ஒரு சந்தேகமானதுதான், ஒரு கேள்விக்குறிதான். ஏனென்றால் எதிர்பார்ப்புகள் எல்லாருடைய வாழ்க்கையிலையும் வித்தியாசமாக இருக்கும். ஒவ்வொருடைய வாழ்க்கையும் எடுத்துக்கொண்டால் எதிர்பார்ப்புகளின் நிமித்தமாக சிலருடைய வாழ்க்கையிலே அது நடக்கும், சில எதிர்பார்ப்புகள் அவருடைய வாழ்க்கையிலே தோல்வியிலே கொண்டு விடும். ஆகையால் நாம் கடந்த காலங்களிலே நினைத்த சந்தோஷமான தருணங்களையும் ஒரு அளவோடு கூட நினைத்து கொண்டு அதை சந்தோஷப்படுத்திக் கொள்வோம். வேதாகமும் கடந்த காலங்களை குறித்து நினைப்பது சரி என்று சொல்லுகிறதாம், தவறு என்று சொல்லுகிறதா என்று பார்க்கும் பொழுது, வெளிப்படுத்தல் சுவிசேஷம் 2:5 எபேசு சபைக்கு யோவான் ஸ்நானகன் யோவான் அப்போஸ்தலன் மூலமாக தீர்க்க தரிசனமாக முன்னறிவித்த ஒரு காரியம் என்னவென்றால், வெளிப்படுத்தல் 2:5 ஆகிலும் நீ இந்த நிலைமையிலே விழுந்தா என்பதை நினைத்து, ஆதியிலே கொண்டிருந்த காரியங்களை நினைத்து மனம் திரும்புவாயாக என்று அந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கும். ஒரு விதத்திலே நம்முடைய கடந்த காலங்களிலே நாம் அதை குறித்து யோசிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே திருத்திக் கொள்வதற்கு ஏதுவான காரியங்கள் இப்பொழுது எவையவெல்லாம் இருக்கிறதோ என்பதை நாம் யோசித்து அந்த காரியத்திலே நம்மை திருத்திக் கொள்ள நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். 2, அந்த காரியங்களை நாம் யோசிக்கும் பொழுது நம்முடைய மனது ஒரு விதத்திலே நம்மை காயப்படுத்தும். அதே வேளையிலே நாம் ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கும் பொழுது ஆண்டவர் நம்மை சந்தோஷப்படுத்துகிறதுனாய் இருக்கிறார். 2 வேத வசனம் என்ன சொல்கிறது என்று பார்க்கும் பொழுது, பிலிப்பியர் 3:13 பவுல் அப்போஸ்தலன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நோக்கி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காய் லக்கை நோக்கி தொடர்ந்து ஓடுகிறேன் என்று சொல்கிறார். உண்மையாகவே
நாம் கடந்த காலங்களை மறக்க வேண்டும் என்பதாகவும் வேதாகமும் சொல்லுகிறது. கடந்த காலங்களை நினைத்து நம்மை நாமே மனம் திரும்பி நம்மை நாமே சீர்படுத்திக் கொள்ளவும் வேதாகமும் நமக்கு காண்பிக்கின்றது. இங்கே பவுல போசனை குறித்து பார்க்கும் பொழுது நம்முடைய கடந்த காலங்களிலே பின்னானவைகள் நமக்கு நம்மை நாமே குறைச்சலாக எண்ணக்கூடிய தருணங்கள், நம்மை குறைவுபடுத்துகிறவர்களாக பேசிய தருணங்கள், நம்முடைய தோல்விகளை நாம் மறக்க வேண்டும் என்பதாய் வேதாகமும் நமக்கு காண்பிக்கின்றது. பவுல் அப்போஸ்தலன் அதை தான் பிலிப்பியர் 3:13 பின்னானவைகளை மறந்து முன்னானவைகள் நம்முடைய எதிர்காலத்தை நோக்கி கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற வாய்ப்புகளை பயன்படுத்தி அதை சந்தோஷத்தோடு ஓட வேண்டும் என்று பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார். இதை எல்லாவற்றையும் காட்டிலும் ஏசாயா 55 ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கும், உங்கள் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகள் அல்லவென்று கர்த்தர் சொல்லுகிறார் என்பதாய் ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறார். நம்முடைய நினைவுகளை காட்டிலும், நாம் யோசிக்கிறதை காட்டிலும், நாம் சிந்திக்கிறதை காட்டிலும் ஆண்டவர் எல்லாவற்றுக்கும் மேலானவர். ஆண்டவர் நிச்சயமாக நமக்கு தருகிற ஒவ்வொரு காரியமும் நிச்சயமாக நல்ல தருணங்களாக, நன்மையான காரியங்களாக நம்முடைய எதிர்காலத்திலே நிகழும் என்ற ஒரு விசுவாசத்திலே நாம் இருக்க வேண்டும். ஒரு விதத்திலே நம்முடைய கடந்த காலம் தோல்வியாக இருந்தாலும் தேவன் அதை நம்முடைய எதிர்காலத்திலே மாற்றுவதற்கும் வல்லமுள்ளவர் என்பதை நாம் யோசித்து நம்மை நாமே சந்தோஷப்படுத்திக் கொண்டு ஆண்டவர்களுக்குள்ளாக சந்தோஷமாக இருப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.